என் இனிய அன்பர்களே, தமிழ் இலக்கியத்தில் பெரிய புராணத்தில் இன்று நாம் பார்க்கப் போகும் நாயனார் திருத்தொண்டத் தொகையிலும் பெரிய புராணத்திலும் மூன்றாவதாக வரும் இயல் பகை நாயனார். இல்லையே இன்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்கிறது திருத்தொண்டத் தொகை. திருத்தொண்டத் தொகை முதல் பாடலை பார்க்கிறேன். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். இரண்டாவது அடியார் சொல்லும்போது திருநீலு கண்டத்து குயவனார்க்கு அடியேன். மூன்றாவதாக வருபவர் இயற்பகை நாயனார். அவரை சொல்லும் பொழுது இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். இந்த இல்லையே என்ற ஒரு சொல்லை வைத்து அவருடைய குணத்தை இதில் பார்க்கலாம். ஒரு புலவர் இதற்கு உரை சொல்லும் பொழுது முதல் அந்தனரை முதல் அடியாரை சொல்லும்போது தில்லைவாழ் அந்தனர் என்று குலத்தை சொல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இரண்டாவது அடியாரை சொல்லும்பொழுது திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று சொல்கிறார். இந்த இரண்டும் ஏன் குலப்பெயரை சொல்லி அவர்களை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, இல்லை அது தவறு என்று நினைத்தாரோ தெரியவில்லை. அடுத்த மூன்றாவது அடியாரான இயல்பகையை சொல்ல வரும்போது அவர் குலத்தை குறிப்பிடவில்லை. அதற்கு அப்புறம் வரும் மீதமுள்ள 58 அடியார்களும் யாருக்குமே குலப்பெயரை குறிப்பிடாமல் இந்த திருத்தொண்டத் தொகையை பாடியிருக்கிறார். பாருங்கள், அது இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சொல்லியிருக்கிறார். இனிமேல் அந்த குலத்தையே சொல்ல மாட்டேன், இல்லையே இனிமேல் நான் சொல்ல மாட்டேனே என்கிறவர் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரிபொழில் சூர் குன்றையார் விரண்மெண்டற்கு அடியேன், அல்லிமென் முல்லையந்தார் அபர்நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே, கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன் என்று பின்னால் வரும் எந்த அடியார்களுக்கும் குலப்பெயரை குறிப்பிடாமல் பாடுகிறார். அந்த வார்த்தை என்ன அற்புதம் என்று ஒரு புலவர் விளக்க கேட்டது நினைவிற்கு வருகிறது. இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், யார் கேட்டாலும் சிவனடியார்கள் யார் எது கேட்டாலும் இல்லை என்று இயற்கைக்கு பகையாக வாழ்ந்தவர் இயற்பகை நாராயணார். இயற்பகையார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். இவர் இல்லையே எனாத இயற்பகைக்கு அடியேன் என்று திருத்தொண்டத் தொகை வர்ணிக்கிறது. இவர் சோழ நாட்டிலே காவேரி சங்கமம் என்னும் புனித தீர்த்தத்தினால் புகழ்பெற்ற காவிரி பூம்பட்டினத்திலே பிறந்தார். வணிக குலத்தினரான அவர் தம் வணிகத் திறத்தால் பெரும் செல்வராக விளங்கினார். இல்லறத்தின் பெரும் பேறு இறையடியார் தம் குறை முடிப்பது என்பது அவருடைய கொள்கை. ஆதலால் சிவனடியார் யாவர் எனினும் அவர் வேண்டுவது இல்லை எனாது கொடுக்கும் இயல்பினராய் வாழ்ந்து வந்தார். அவ்வாறு வாழ்ந்து வரும் நாளில் அவர் பெருமையை உலகோர்க்கு உணர்த்த சிவபெருமான் திருவுளம் பற்றினார். சிவபெருமான் தூய திருநீறு பொன்மேனியில் அணிந்து தூர்த்த வேடமுடைய வேதியர் கோலத்தினராய் இயற்பகையாரது வீட்டினை அடைந்தார். நாயனார் அவ்வடியாரை உளம் நிறைந்த அன்புடன் எதிர்கொண்டு முனிவர் இங்கு எழுந்தருளியது என் பெருந்தவ பயனென்று வழிபட்டு வரவேற்றார். வேதியர் அன்பரை நோக்கி, சிவனடியார்கள் வேண்டினவற்றையெல்லாம் ஒன்றும் மறுக்காத உம்மிடத்திலே ஒரு பொருளை விரும்பி இங்கு வந்தேன், அதனை நீர் தருவதற்கு இணங்குவீராயின் வெளியிட்டு சொல்வேன் என கூறினார். இது கேட்ட இயல்பகையார், என்னிடம் இருக்கும் எப்பொருள் ஆயினும் அது எம்பெருமானாகிய சிவனடியாரது உடைமை, இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை, நீர் விரும்பியதனை அருளி செய்வீராக என்றார். அது கேட்ட வேதியர், உன் மனைவியை விரும்பி வந்தேன் என சொன்னார். அதிர்ச்சி இல்லை. நாயனார் முன்னை விட மகிழ்ச்சி அடைந்து, எம்பிரான் என்னிடம் உள்ள பொருளையே வேண்டியது எனது புண்ணிய பயன் ஆகும் என கூறி விரைந்து வீட்டினுள் புகுந்து கற்பில் சிறந்த மனைவியாரை நோக்கி, பெண்ணே இன்று உன்னை இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்து விட்டேன் என்றார். அது கேட்ட மனைவியார் மனம் கலங்கி பின் தெளிந்து தன் கணவரை நோக்கி, என் உயிர் தலைவரே, என் கணவராகிய நீர் எமக்கு பணித்தருடைய கட்டளை இதுவாயின் நீர் கூறியதொன்றை நான் செய்வதன்றி எனக்கு வேறுரிமை உள்ளதோ என்று சொல்லி தன் பெரும் கணவராகிய இயல்பகையை வணங்கினார். இயற்பகையாரும் இறைவன் அடியார்க்கென தம்மால் அளிக்க பெற்றமை கருதி அவ்வம்மையாரை வணங்கினார். திருவிலும் பெரியாளாகிய அவ்வம்மையார்
அங்கு எழுந்தருளிய மறை முனிவர் சேவடிகளை பணிந்து திகைத்து நின்றார். மறைமுனிவர் விரும்பிய வண்ணம் மனைவியாரை கொடுத்து மகிழும் மாதவராகிய இயல் பகையார் அம்மறையவரை நோக்கி, இன்னும் யான் செய்தற்குரிய பணி ஏது என இறைஞ்சி நின்றார். வேதியராக வந்த இறைவன், இந்நங்கையை யான் தனியே அழைத்து செல்லுவதற்கு உனது அன்புடைய சுற்றத்தாரையும் இவ்வூரையும் கடத்தற்கு நீ எனக்கு துணையாக வருதல் வேண்டும் என்றார். அது கேட்ட இயல் பகையார், யானே முன்னறிந்து செய்தற்குரிய இப்பணியை விரைந்து செய்யாது எம் பெருமானாகிய இவர் வெளியிட்டு சொல்லும் அளவிற்கு காலம் தாழ்த்தி நின்றது பிழையாகும் என்று எண்ணி வேறிடத்திற்கு சென்று போர்க்கோலம் பூண்டு வாளும் கேடயமும் தாங்கி வந்தார். வேதியரை வணங்கி மாதினையும் அவரையும் முன்னே போகச் செய்து அவர்க்கு துணையாக பின்னே தொடர்ந்து சென்றார். இச்செய்தியை அறிந்த மனைவியாரது சுற்றத்தாரும் வள்ளலாரது சுற்றத்தாரும் இயல் பகை பித்தனால் அவன் மனைவியை மற்றொருவன் கொண்டு போவதா என வெகுண்டனர். தமக்கு நேர்ந்த பழியை போக்குவதற்கு போர்க்கருவிகளை தாங்கியவராய் வந்து மறையவரை வளைத்து கொண்டனர். துர்தனே, போகாதே! நற்குலத்தில் பிறந்த இப்பெண்ணை இங்கேயே விட்டுவிட்டு எமது பழி போக இவ்விடத்தை விட்டு போ என கூறினார். மறைமுனிவர் அது கண்டு அஞ்சியவரை போன்று மாதினை பார்த்தார். மாதரும், இறைவனை அஞ்ச வேண்டாம், இயல் பகை வெல்லும் என்றார். வீரக்கழலணிந்த இயல் பகையார், அடியேன் அவரையெல்லாம் வென்று வீழ்த்துவேன் என வேதியருக்கு தேறுதல் கூறி போருக்கு வந்த தம் சுற்றத்தாரை நோக்கி, ஒருவரும் எதிர்நில்லாமே ஓடிப்பிழையும் அன்றேல் என் வால் படைக்கு இலக்காகி துணிப்பட்டு துடிப்பீர் என்று அறிவுறுத்தினார். அது கேட்ட சுற்றத்தவர், எடா நீ என்ன காரியத்தை செய்துவிட்டு இவர் பேசுகிறாய்? உன் செயலால் இந்நாடு அடையும் பழியையும் இது குறித்து நம் பகைவரானவர் கொல்லும் இகழ்ச்சி சிரிப்பினையும் எண்ணி நானாவது உன் மனைவியை வேதியனுக்கு கொடுத்து வீரம் பேசுவதோ? நாங்கள் போரிட்டு ஒரு சேர இறந்தொழிவதன்றி உன் மனைவியை மற்றையவனுக்கு கொடுக்க ஒருபோதும் சம்மதியும் என்று வெகுண்டு எதிர்த்தனர். அது கண்ட ஏற்பகையார், உங்கள் உயிரை விண்ணுலகுக்கு ஏற்றி இந்த தவறை தடையின்றி போகவிடுவேன் என்று கூறி உறவினரை எதிர்த்து போரிடுவதற்கு முந்தினார். உறவினர்கள் மறையவரை தாக்குவதற்கு முற்பட்டனர். அது கண்டு வெகுண்ட ஏற்பகையார் சுற்றத்தார் மேல் சாய்ந்து இடசாரி வலசாரியாக மாறி மாறி சுற்றி வந்து அவர்களுடைய கால்களையும் தலைகளையும் துணிந்து வீழ்த்தினார். பலராய் வந்தவர் மீதும் தனியாய் அகப்பட்டவர் மீதும் வேகமாய் பாய்ந்து வெட்டி வீழ்த்தினார். பயந்து ஓடியவர் போக எதிர்த்தவரெல்லாம் ஒழிந்தே போயினர். எதிர்ப்பவர் ஒருவரும் இன்றி உலாவித்திருந்த இயல் பகையார் வேதியரை நோக்கி, அடிகள், நீர் அஞ்சாவண்ணம் இக்காட்டினை கடக்கும் வரை உடன் வருகின்றேன் என்று கூறி துணை சென்றார். திருச்சாய்க்காட்டை சேர்ந்த பொழுதில் மறை முனிவர், நீர் வீட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் என்று கூறினார். இயல்பகையாரும் அவரை வணங்கி ஊருக்கு திரும்பினார். மனைவியாரை உவகையுடன் அழித்து திரும்பும் பாராது செல்லும் நாயனாரது அன்பின் திறத்தை எண்ணி இறைவன் மகிழ்ந்தார். மெய்மை உள்ளமுடைய நாயனாரை மீளவும் அழைக்கத் தொடங்கி, இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம். ஓலம் என்றால் அபயம். அயர்விழாதானே ஓலம், செயற்கரும் செய்க செய்த தீரனே, ஓலம் ஓலம், அபயம் அபயம் என அழைத்து அருடினார். அழைத்த பேரோசையினை கேட்ட இயல் பகையார், அடியேன் வந்தேன் வந்தேன், தீங்கு செய்தார் உளராயின் அவர்கள் என் கை வாளுக்கு இலக்காகின்றார் என்று கூறி விரைந்து வந்தார். மாதொரு பாகனாகிய இறைவனும் தனது தொன்மை கோலத்தை கொல்லுவதற்கு அவ்விடத்தை விட்டு மறைந்து அருளினார். சென்ற இயல் பகையார் முனிவரை காணாது அவருடன் சென்ற மாதினை கண்டார். வான்வெளியிலே இறைவன் மாதொரு பாகராக எருதின் மேல் தோன்றி அருளும் தெய்வ கோலத்தை கண்டார். நிலத்திலே பலமுறை தொழுதார். எல்லையில்லாத இன்பவெல்லம் அருளிய இறைவன் உலம் கசிந்து போற்றி வாழ்த்தினார். அப்பொழுது அம்மையப்பராகியாகிய இறைவர், பழுதில்லாததாய் உன் அன்பின் திறம் கண்டு மகிழ்ந்தோம், உன் மனைவியுடன் நம்மில் வருக என திருவள் புரிந்து மறைந்து அருளினார். உலக இயற்கையை மீறி செயற்கரும் செய்கை செய்த திருத்தொண்டராகிய இயல் பகையாரும் தெய்வ கற்பினை உடைய அவர்தம் மனைவியரும் ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் இறைவனை கும்பிட்டு உடன் உறையும் பெருவாழ்வு பெற்றனர். அவர் தம் சுற்றத்தாராய் அவருடன் போர் செய்து உயிர் துறந்தவர்களும் வானுலகம் அடைந்து இன்புற்றனர்.
இந்த ஒப்புமை கதை, இந்த மனைவியை போலி சிவனடியாருக்கு கொடுத்த கதைகள் பல பிற்காலத்தில் வந்துள்ளன. அவை அனைத்தும் இந்த நிகழ்வுக்கு காலத்தால் பிற்பட்டவை. இந்த இயற்பகை நாரனாரின் திருவந்தாதியில் இதை விளக்கும் ஒரு பாடல், செய்தவர் வேண்டிய தியாதும் கொடுப்ப சிவந்தவனாய் கை தவம் பேசினின் காதலியை தருகின்றலுமே மைதிகள் கன்னியை ஈந்தவன் வாய்ந்த பெரும் புகழ் வந்தெய்திய காவிரி பூம்பட்டணத்துள் இயற்பகையே. திருத்தொண்டர் புராணத்தில் இக்கதையை விளக்கும் பாடல், எழிலாரும் காவிரி பூம்பட்டினத்துள் இயல் வணிகர் இயல் பகையார் இருவர் தேட அழலாய பிரான்தூர்த்த மறையோனாகி ஆயிழை தரவேண்டி அணைய ஐயன் கழலார பணிந்து மனை கற்பின் மேன்மை காதலியை கொடுத்தமர் செய் கருத்தால் வந்த பிழையாரும் சுற்றமெல்லாம் துணித்து மீள பிஞ்சகனார் அயத்தருளப் பெற்று உளாரே. தாம் செய்த பெரும் சிறப்பு செயலால் இயல் பெயர் மறந்து மறைத்து செய்த பணி சிறப்பால் அழைக்கப்பட்ட நாயன்மார்களுள் இவரும் ஒருவர். இயற்கையையே பகையாக்கினவர், அதனால் இயற்பகையார் என அழைக்கப்படுகின்றார். உலக இயற்பகையார் என்பது சுவாமிகள் திருவாக்கு. உலக இயல்பிற்கு பகை, உலகின் கண் நிகழும் இயற்கைக்கு பகை, ஒருவனுக்கு ஒருத்தி, இதுவே தமிழ் மரபு. தன் மனைவியையே எதிரான் ஒருவன் விரும்பி கேட்க இயற்கையை பகையாக்கி கொண்டவர் இவ்வடியாராம். அற்புதமான செயற்கரிய செய்ததால் இவர்கள் எல்லாம் பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ளனர். உலகோர் இயல்பிற்கு மாறாமல் ஒப்புரவுடைய பெரியார் என்பார் உலகில் பகையார் என்றார். அற்றார்க்கு ஆற்றும் செல்வமே செல்வம், பிற செல்வம் ஆகா. எனவே ஈசனார்க்கும் அவனின் அடியார்களுக்கும் செல்வத்தின் பயனே ஈதல் எனக் கொண்டு ஈதல் வேண்டும். ஈசனுக்கு அன்பிலார் அடியவர்க்கண் அன்பிலார் என்பதென்றோ நம் சாத்திரம். ஒருவன் வேண்டுவற்றை அவன் கேளாமலே குறிப்பருந்து கொடுத்தலே சிறப்பு. அவன் வேண்டா பொருளை தனக்கு சுமையாய் உள்ளதை ஈதல் அறமன்று ஆரவாரமே. யாவராயினும் என்ற சொல்லாட்சி சுவாமிகளின் செக்கிழார் சுவாமிகளின் நுண்மா நுழைப்புல புலமையை தெரிவிப்பது. இப்படி அருமையான ஒரு சிறப்பு வாய்ந்த அடியார் 63 ஒருவர் இயற்பகை நாயனார். நாளை இன்னொரு நாயனாரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.